ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கடந்த ஒரு வருஷத்துல 486% அதிகரித்த ஒரு முக்கிய பங்கு போனஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஸ்டாக் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டாக்கு போனஸா கிடைக்கும். சோ அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்டேட்டா அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல அந்த நிறுவனம் போனஸ பத்தியும் கொடுக்க போற போனஸ பத்தியும் அது எப்ப உங்ககிட்ட ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை எவ்வளவு நாள் இன்னும் வச்சிருந்தா உங்களுக்கு நீங்க எலிஜிபிள், இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த தேதிக்குள்ள நீங்க கடைசியா வாங்கணும், ஆர்த்தி அந்த ஸ்டாக் வந்து எந்த தேதிக்குள்ள வாங்கணும், அதே மாதிரி இந்த மாதிரி போனஸ் அறிவிப்புகள் கொடுக்கற பங்குகளோட எக்ஸ்டேட்டை பத்தி நீங்க எங்க போய் செக் பண்ணணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோல நாம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, முக்கியமான கால்ஸ் டேட்டா, ரிசர்ச் டேட்டா இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா சேனலோட டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி எல்லா அப்டேட்ஸையும் நீங்க இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ நான் சொன்ன இந்த 1:3 போனஸ் கொடுக்கற பங்கு ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் தான். 2820 ரூபாய் விலையுள்ள இந்த பங்கு ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மசூட்டிக்கல் செக்டாரை சார்ந்த பங்கு. ஒரு சில காலங்களாவே வந்து ஃபார்மா செக்டர்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த விதத்துல கடந்த பல வருடங்களாவே கன்சாலிடேஷன் மோட், அதாவது பெருசா ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல. குறிப்பா 2015 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ரேஞ்ச் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 689. அதே ரேஞ்சலதான் ஒரு சில வருடங்களாவே இது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா, இந்த COVID-19 இந்த லாக்டவுன் அப்ப 421 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்த பங்கு. அதுக்கப்புறம் இந்த பங்குக்கான டிமாண்ட், இவங்களுக்கு உண்டான அந்த டிமாண்ட் இந்த பங்கை கடந்த 6 மாசத்துல நல்ல ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்கு. குறிப்பா இந்த ஸ்டாக் 3719 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் சின்ன கன்சாலிடேஷன்ல இறங்க ஆரம்பிச்சு இப்ப 2800ல இருக்கு. இந்த பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி போனஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அவங்க போனஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆகஸ்ட் மாசம் வந்து போனஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போனஸ் சொன்ன அறிவிச்ச அந்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா பங்கு வந்து அந்த அறிவிச்ச நாள்ல இருந்து 3 நாள்ல 2400 அப்படிங்கிற ரேட்ல இருந்து 3700 வரைக்கும் ஏறிச்சு. அந்த அளவுக்கு அந்த போனஸ் அறிவிப்பு கவனிக்க வேண்டிய முக்கிய அறிவிப்பா இருந்தது. ஏன்னா லீடிங் பங்கு 1:3 போனஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. சோ அதனால அந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு ஏறிச்சு. சோ அதுக்கு அன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்டேட் கொடுக்கல. சோ இப்ப வந்து அவங்க டேட் கொடுத்துட்டாங்க, ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஆர்த்தி ட்ரக்ஸ பத்தி நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஆர்த்தி ட்ரக்ஸ பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும், இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும், அது அந்த வீடியோவை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி போனஸ் அறிவிப்புகள் கொடுக்கறதுங்க எல்லாம் ஷார்ட் டேர்ம் கோயில ட்ரேட் பண்றவங்களுக்குலாம் இது பெனிஃபிட் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஆர்த்தி ட்ரக்ஸ 2800 ரூபாய்ல வாங்கி போனஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா டெபினா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 3 டிவைட் ஆயிடும். டிவைட் ஆகி 933 அப்படிங்கிற ரேஞ்சில தான் எக்ஸ்டேட்டுக்கு அடுத்த நாள்ல இருந்து எக்ஸ்டேட்ல இருந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா, சோ இதுல என்ன பெனிஃபிட்னா, இப்ப நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றீங்க, இந்த மாதிரி போனஸ் எல்லாம் கிடைக்கும் போது அகெய்ன் அந்த ஸ்டாக் வந்து போனஸ்ங்கும் போது ரேட்டு குறைஞ்சு உங்களுக்கு ஸ்பிளிட்ல கிடைக்கும், கம்மி ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டாக் வளர வளர அந்த பங்கோட விலையும் இன்னும் அதிகபட்சமா வளர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு வந்து இப்ப நீங்க வந்து 9:33 ஓபன் மார்க்கெட்ல கிடைக்குமா போனஸ்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் தான். டிமாண்ட் வந்து ஸ்டாக் கண்டினியூவா கூட ஏத்தலாம். சோ அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்கு. சோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான பங்குகள் கொடுக்கற போனஸ் பத்தின போனஸ் வந்து நமக்கு வேல்யூ ஆடடா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சம்பாதிச்சு கொடுக்கும். அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை. சோ நீங்க ட்ரேட் பண்றேன், நான் வந்து இன்னைக்கு வாங்குறேன்,
வாங்கிட்டு மூணு நாள் வச்சிரு, இந்த எக்ஸ்டேட் முத நாள் வாங்கி ரெக்கார்ட் டேட் வரைக்கும் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நான் கொடுத்துக்கலாமா, நாலு ஸ்டாக்கையும் கொடுத்துக்கலாமா அப்படின்னால ரேட்டும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதெல்லாமே நீங்க கார்பரேட் ஆக்ஷன்ஸை பத்தி புரிஞ்சுக்காம இந்த டிவிடெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், ஸ்பிளிட் ஆகட்டும், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆர்த்தி ட்ரக்ஸோட இந்த போனஸ் வந்து கவரிங் தான், எல்லாருமே வந்து மார்க்கெட்ல கவர் பண்ணுச்சு நல்ல ஒரு. ரெண்டாவது, இந்த ஸ்டாக் அடிக்கடி போனஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1996ல 1:2 கொடுத்திருக்காங்க, 2015ல 1:1 கொடுத்திருக்காங்க, 2020ல 3:1. ஒரு சில நிறுவனங்கள் வந்து அவங்களோட லாபத்தை எப்படி கொடுப்பாங்கன்னா, லாபத்தை பங்கு விலையில உயர்த்தி கொடுக்கறது ஒரு கேட்டகரி, டிவிடெண்டா அதிக டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கொடுப்பாங்க, ஸ்பிளிட் போனஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப போனஸ் அப்படிங்கும் போது லாபத்தை வந்து இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கற கம்பெனில இது ஆர்த்தி ட்ரக்ஸும் வந்து நல்ல ஒரு போனஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த கேட்டகரியில இந்த ஸ்டாக் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஸ்டாக் தான். பட் டிவிடெண்ட் ஈல்ட் எல்லாம் இல்ல, போனஸ் கொடுத்திருக்காங்க, சோ அது வந்து அக்செப்டபிள், கவனிக்க வேண்டிய ஸ்டாக், ஃபோக்கஸபிள். சோ இப்ப நீங்க போனஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸ்டாக்கை பத்தி ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம். நல்ல மார்க்கெட் கேபிட்டல் 6,571 கோடி, இபிஎஸ் வந்து 87. இபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது பிஏ ரொம்ப கம்மி, 32.14 தான். ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது பிஏ கம்மியா தான் இருக்கு. சோ இதோட வேல்யூ வந்து கரெக்ட் தான், கூட அப்படின்லாம் சொல்ல முடியாது. புக் வேல்யூ 280, டெலிவரபிள் பாத்தீங்கன்னா 44% டெலிவரபிள் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் லாபம் வந்து போன வருஷம் ஜூன்ல வந்து இவங்களோட லாபம் வந்து 22 கோடி, 405 கோடி சேல்ஸ் நடந்ததுனால லாபம் 22 கோடியா தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் 85 கோடி, 4 மடங்கு லாபம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு குவார்டர்லயுமே இவங்களோட லாபமும் சேல்ஸும் அதிகமாயிட்டு இருக்கிறது பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஆனுவல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2016ல 68 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப கிராஜுவலா நல்ல ஒரு ஆர்கானிக்கான வளர்ச்சி. 2020ல 141 கோடி. மத்தபடி இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாமே வந்து நல்லா இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. லயபிலிட்டிஸ் ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் ஓகே, குட். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண வேண்டிய அந்த தகுதிகள் உள்ள ஸ்டாக் தான். அடுத்தது கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ரொம்ப நீட், ப்ரொமோட்டர்ஸ் வந்து நீட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐடிஏயும் ஓகேவா வச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் ஓகே. மற்றபடி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் டெப்டோ சாரி பிளட்ஜிங்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஓகே, நான் இந்த ஸ்டாக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் வாங்கி ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்கிறதுக்கு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் பை அட் திஸ் டைம். அதாவது அவங்க வந்து செப்டம்பர் 30, 2020 எக்ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே எக்ஸ்டேட்னா அந்தையோட அது எக்ஸ்பைர்ட், அந்த நாளோட அது எக்ஸ்பைர்ட் ஆகுது. ஸோ எப்பொழுதுமே வந்து நம்ம எக்ஸ்டேட்டுக்கு முத நாள் வாங்கணும். ஓகேங்களா? எக்ஸ்டேட்டுக்கு முத நாள் வாங்கணும் அப்படின்னா தான் நம்ம டிபியில வந்து ரெக்கார்டு அன்னைக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து 30/9/2020 எக்ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. 1/10/2020 ரெக்கார்டேட். அப்ப 29ஆம் தேதி வாங்கினா தான் 30/1 நமக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம டிமாட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிள் ஃபார் த 3:1. ஸோ ஒரு ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 3 ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான். இவங்களோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்ல கவனிக்கப்பட வேண்டியதா இருந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்டேட்டுக்கு முத நாளான 29/9/2020 அதாவது நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமைக்குள்ள இந்த பங்கை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா யூ வில் பி எலிஜிபிள். அதே மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி, நான் வந்து போனஸ்க்கு அப்புறம் வித்தரலான்னு இருக்கேன்னா நீங்க ரெக்கார்ட் டேட்டுக்கு அடுத்த நாள் விற்கிறது வெல் அண்ட் குட். ஓகேங்களா? சப்போஸ் 9:33 ஆவரேஜ் ரேட் வருதா, ஒரு 900,000 போதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ராஃபிட்டை புக் பண்றேன். 2-3 ஸ்டாக் எனக்கு 1:2 கிடைச்ச போனஸை நான் பார்ஷியலா வித்துக்கிறேன்னா தாராளமா வித்துக்கலாம். 2ஆம் தேதிக்கு அப்புறம் வித்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இதுதான் ஆர்த்தி ட்ரக்ஸோட போனஸ் அண்ட் எக்ஸ்டேட் பத்தின முழு அறிவிப்பு. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே. ஆர்த்தி ட்ரக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கடந்த 6 மாசத்துல நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த பங்கு தொடர்ந்து இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறது வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல கூட இந்த பங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த பங்கு கண்டிப்பா ரொம்ப சூப்பர், முக்கியமா அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல.
ஓகே நல்லா இருக்கும், போனஸ் கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு 5 வருஷத்துல நல்ல போனஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் கவனிக்க வைக்குது. சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஒன்ஸ் அகைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மார்க்கெட்டோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி.